ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டைரக்டரி பாலா யூடியூப் சேனல். கிரிக்கெட்டே பேசுகிறேன்னா அதனால் கொஞ்சம் சினிமா பேசலாம். இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மலையாள படம் பார்த்தேன், நாயட்டூ. ரொம்ப பிரமாதமான படங்க நாயட்டூ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் போர் அடிக்காது கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக சில மலையாள படம் பார்த்தேன் இல்லையா, இருள், அதிருஷ்யம் டூ, நம்ம மம்முட்டி சார் நடித்த ஒன், அந்த ரேஞ்சில் இருந்து இந்த படம். பிரமாதமான டைரக்ஷனுங்க. என்ன சொல்கிறது, மலையாளத்தில் எப்படி தான் அந்த ஸ்கிரிப்டெலாம் எடுக்கிறாங்களோ தெரியல. நெட்ஃப்ளிக்ஸு கரெக்டாக இது போன மாதம் ரிலீஸ் ஆச்சு தேட்டரில், ஏப்ரலில். இப்போது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு, மே 9 நெட்ஃப்ளிக்ஸில். குஞ்சகா போபன், ஜோஜு ஜார்ஜ் அண்ட் நிமிஷா சஜியான், இவங்க மூணு பேர் தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஆம்பளை போலீஸ் ஆஃபீஸர், ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வர்றது தான், இட் இஸ் அன் எமோஷனல் ட்ராமாங்க, கம்ப்ளீட்டாக எமோஷனல் ட்ராமா. அது உள்ள பர்சனல் லைஃபோட பிரச்சனைகள், பாலிட்டிக்ஸை பற்றின ஒரு மெசேஜ், இட்ஸ் எ த்ரில்லர், சேஸ், படம் ஃபுல்லாக சேஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது, அதில் அந்த 20 நிமிஷத்தில் காட்டுறாங்க அந்த லேடி போலீஸோட ஒரு ஃபேமிலி பீப்புள் வந்து அவங்க தொந்தரவு பண்ணுறது வீடு கட்டும்போது, அதனால அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதனால என்னென்ன விளைவுகள் நடக்குதுன்னு. அப்புறம் குஞ்சகா போபன் அவரோட ஃபேமிலியை காட்டுறாங்க, அவரோட அக்கா, அந்த ஒரு சின்ன பாண்டிங்கு. அப்புறம் ஜோஜோ ஜார்ஜ் அவரோட பொண்ணு டான்ஸரு, அது ஒரு 10 நிமிஷம் காட்டுறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்தது, பட் ஸ்டார்டிங் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகுது, 2 மணி நேரம் தான் படம். எடுத்தோடனே அந்த படம் எங்கே சூடு பிடிக்குன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் சில ரவுடிஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க, அவங்க தான் அந்த ஹீரோயின் போலீஸை வந்து மிரட்டுறாங்கன்ட்டுன்னு. போலீஸே மிரட்டுவாங்க அந்த பசங்க, நல்லா நக்கலாக நினச்சிருக்காங்க அந்த பையன், பார்க்க தென்னாவட்டாக இருந்தாப்புல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாலில் துப்பிடுவாப்புல வச்சு, அதை பார்த்து தொடடாம்பு, அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே போய் பிரச்சனை பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் படம் எப்படி சூடு பிடிக்குது, இதனால் எப்படி. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் போலீஸ் வர்சஸ் இந்த ரவுடிசம் வில்லனுக்கு எதிராக ஏதோ நடக்க போகுதுன்னு, கடைசியில் பார்த்தா போலீஸ் வர்சஸ் போலீஸ் ஒரு சின்ன இன்சிடென்ட், அது ஆக்சிடென்ட்டாக மாறுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மூணு போலீஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தேடுது, வேறு ஓன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் சேசிங் தம். அதுக்கப்புறம் தான் படம் சூடு பிடிக்குது, பயங்கரமாக சேஸ் பண்ணுறாங்க. மொபைல் டவர் எங்கே, அந்த டவர் எங்கே, அந்த சிபிஐ டைரி குரூப் முன்னாடி மாதிரி ஒரு லேடி வராங்க கிரைம் ஆஃபீஸராக. கொஞ்சம் சின்ன ரோல் தான், மற்றபடி இங்கே மூணு பேர் ரோல் தான். நடுவில் தமிழ் டைலாக்லாம் வருது, தமிழ்நாட்டில் என்டர் ஆகிறாங்க தப்பிச்சு. அந்த போலீஸ் இன்ட்ரகேஷன் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் அல்டிமேட்டுங்க, இப்படிலாம் கூட எழுத முடியுமான்னு எனக்கு தோணவே இல்லை. அந்த சின்ன ரோல் தான் அவங்களுக்கு, மினிமம் டைலாக் தான் பேசுகிறாங்க நிமிஷா, அந்த ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸராக வராங்க அவங்க. அவங்களும் அந்த மூணு பேரில் ஓடுவாங்க காடில், மாடில், அச்சுரம் படத்தில் தனுஷ் ஒழிஞ்சு ஒழிஞ்சு ஓடுவார் ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரிலாம் இருந்தது சில சீன்லாம். லொக்கேஷனில் அருமையாக இருந்தது. ஓடி போய் அவங்க தமிழ்நாடு உள்ள வருவாங்க, அங்கே தமிழ் டீ கடை பேசுகிறாரு, தமிழில் பேசுகிறாரு, அந்த சீனில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அந்த லேடி கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லைன் தான் ஒரு பேசுகிறாங்க, நான் செய்து தரலாம், நான் செய்ததில்லை, அவ்வளோதான். அதை வந்து அந்த பிங்கில் எப்படி நோ மீன்ஸ் நோன்ற மாதிரி அந்த டைலாக், அவங்களோட எக்ஸ்பிரஷன். உண்மையாக அந்த போலீஸ் ஆஃபீஸராக வாழ்ந்துருக்காங்க, உண்மையிலே உங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த மூணு லீடிங் கேரக்டர் தான் அந்த அளவுக்கு. அந்த டேரக்டர் மார்ட்டின் பிரகாத் பிரமாத்மா மனித, அவர் கோஆப்ரேட்டிவ் வேறு இதை. ஸோ எல்லாமே நீங்கள் பொழுதுகிட்டே போகலாம், ஆக்டிங்லேருந்து கேஸ்டிங், யார் யாரை போடுறது ஆகட்டும், டேரக்ஷன், ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், லொக்கேஷன், பிரமாத்மா குழுக்குழுன்னு இந்த லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்கு. அந்த போலீஸோட சேஸ் தான் படம் ஃபுல்லாக, நீட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்து அமைதியாக நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம், உங்களுக்குலாம் எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியல. இங்கிலீஷ் சப் டைட்டில் இருக்குது, மலையாளம் இதுலேயும் இருக்குது, டப்பிங்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த படம் ரீமேக் வரும், ஹிந்திலையும் வரும், தமிழ்லையும் வரும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். அது வரைக்கும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணப்பா, கடக்கன் டைம் போனதே தெரில, எக்ஸப்ட் ஃபஸ்ட் 20 நிமிஷத்தை தவிர. அப்படியே கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க, அந்த ட்ரக்கில் போகிறது ஆகட்டும், ஒரு போலீஸ் பையன் ஒருத்தன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அந்த ஹீரோக்கு, அப்புறம் ஒருத்தர் தமிழில் பேசுகிறான், என்னயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்லாக இருந்தது. வர வர மலையாள படத்தில் நிறைய தமிழ் டைலாக் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எனிவே நல்லா இருந்தது மொத்தத்தில். ஹேட்ஸ் ஆஃப் டைரக்டர், ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி படம் நிறையா கொடுங்க, தமிழ்லையும் வந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து எதுனாலும் பின்னோட்டத்தில் தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் பார்த்த அத்தனை நல்லவங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமுக்குங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.